அதுவும் நாங்குநேரியில் வந்து சின்னத்துறை அப்படின்றவர் வந்து அந்த 12ஆம் வகுப்பு வந்து படிக்கிற மாணவர்கள், அந்த சக மாணவர்களுக்குள்ளே வந்து ஒரு சாதிய ஒரு பார்வை இருந்து அந்த பார்வை மூலமாக வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த செய்திகள் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த சாதிய பிரச்சனைகள் குறித்து வந்து நம்முடைய சமர் டிவிக்கு முன்னாள் நீதிபதி ராமராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துருக்காங்க. அது வந்து நேற்று முன்தினம் வந்து அது ஒளிபரப்பாச்சு. இந்த ஒளிபரப்பானதில் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட சமுதாய தலைவரை வந்து அவமரியாதை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகார் அளித்ததன் பேரில் வந்து இன்றைக்கு அதிகாலை 5 மணிக்கு வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்து ரிமாண்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த இது எந்த பின்னணியில் அது சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த பள்ளி மாணவன் அந்த சின்னத்துறை வந்து ஒரு கொடூரமாக வெட்டப்பட்ட அந்த சூழலை வந்து அவர் வந்து அந்த உள்வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மக்கள்கிட்டலாம் அவர் விசாரித்து அங்கே விடுதலை சிறுத்தையினுடைய மாவட்ட செயலாளருக்கு அவங்கள்ட்டலாம் விசாரித்து அதனுடைய அடிப்படையில் வந்து அவருடைய அவர் எமோஷனல் அந்த பேச பார்த்தே தெரியும் ஒரு எமோஷனலான ஒரு பேச்சு. அது ஒரு ஒரு இதோட அவர் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும், அதாவது இந்த சம்பவங்கள் வந்து மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற வகையில் வந்து இப்போ இந்த பிரச்சனைக்காக வந்து பொங்குறவங்க வந்து இது போன்ற சிக்கல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து சாதிய சிக்கல்கள் வந்து ஏதோ இன்றைக்கி சின்னத்துறை வந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, தொடர்ச்சியாகவே இந்த இந்த சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மளை பொறுத்தவரை வந்து தமிழர் குடிகளுடைய ஒற்றுமையை நம்ம வந்து விரும்புகிறோம் கண்டிப்பாக. அதே மாதிரி சமர் டிவியை பொறுத்தவரை வந்து இது வந்து விருப்பு வெறுப்புகளற்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லணும் தான் நம்ம வந்து சமர் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து பேட்டி மற்றவர்களுடைய பேட்டிக்கோ வந்து சமருடைய அந்த தொலைக்காட்சிக்கோ எந்த விதமான கருத்துகளுக்கும் உடன்பாடு கிடையாது. அதில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சமர் டிவியில் வெளியாகக்கூடிய அனைத்து நபர்களுடைய பேட்டிகளுக்கு வந்து சமர் டிவி எக்காரணத்தை கொண்டும் பொறுப்பு ஆகாது. ஏன்னா இது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு டிவி சேனல் கிடையாது. இது வந்து எல்லா சமுதாய இப்போ நிகழ்ச்சிகளையும் நம்ம போடுறோம், எல்லா சமுதாய நிகழ்ச்சிகளையும் இந்த சமர்த்தி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கூடுதலாக வந்து இது போன்ற சாதிய முரண்பாடுகள், சாதிய படுகொலைகள், சாதிய வன்முறைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கூடுதல் கவனம் செலுத்துறதன் விளைவாக இது போன்ற நிகழ்வுகள் இதனால் பேச்சுக்களை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாமல் போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ அது வந்து அவர்கள் வந்து புகார் அளிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அது வந்து வழக்கு அவங்க சட்டரீதியாக அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, அதில் வந்து நம்ம இது இல்லை. ஆனால் இந்த விஷயம் சம்மந்தமாக வந்து சமர் டிவிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, கருத்து உடன்பாடும் கிடையாது அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அந்த பின்னணியில் தான் பேசப்பட்டுச்சு. இப்போ அவர் பேச்சுகள்லாம் நீங்கள் அந்த அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வன்கொடுமைகள் வந்து தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தொடர்ச்சியாக நிகழ்ந்ததுக்கான பின்னணி வந்து இப்படி இருக்குது. அப்போ இந்த பின்னணியில் இருந்து இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக தொடர்ச்சியாக முயன்றுகிட்டு இருக்காங்க. மனிதனை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் தான் நம்ம அதை போட்டிருக்கோம். இப்போ இது வந்து உண்மையிலே அவர்களை வந்து காயப்படுத்திருக்கு அப்படின்னா வந்து நம்ம சமர் டிவியின் சார்பாக அவர்களுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் கண்டிப்பாக சமர் டிவி பாடுபடும். ஏனென்றால் தமிழர்களுடைய ஒற்றுமை மட்டுமே மையமாக வைத்து நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். யாரையும் தூண்டுதலுக்கு உட்படுத்தி அதாவது சாதிய மோதல்களுக்கோ அல்லது வந்து இன்னொரு பெருங்கலவரங்களுக்கோ வந்து நாம் பொறுப்பாகிவிடக்கூடாது அப்படின்ற வகையில் தான் நாம் இந்த காணொலிகளை இந்த விளக்கங்களை நாம் கொடுக்குறோம். மீண்டும் அவர்களுக்கு வந்து இந்த காணொலி அவர்களுக்கு வருத்தமடைய செய்திருந்தால் நாம் உண்மையிலே வருந்துகிறோம். இது போன்ற அடுத்து நிகழாத வண்ணம் நம்முடைய சமர் டிவி பார்த்து கொள்ளும். கண்டிப்பாக தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக தொடர்ச்சியாக களம் காணக்கூடிய ஒரு டிவி சேனல் நம்முடைய சமர் டிவி. அதே போல் எங்கள் சமூகத்துக்கு வந்து நிறைய இழப்புகள் வரையில மட்டும் எங்களை மட்டும் ஏன் மற்றவங்க வந்து ஆதரிக்க மாட்டுறாங்க? நாங்கள் வந்து ஒரு மற்ற ஒரு சமூகத்தை வந்து ஒரு சின்ன சமூக முனையில் கூட வந்து மற்றவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு எங்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாப்புல. ஆமாம், இது அது கவனத்தில் கொள்ளக்கூடியதான். அதாவது இழப்பு எங்கே வந்தாலும் இழப்பு தான், அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. அவன் செத்துட்டா வந்து நமக்கு வந்து பூரிப்பாகவும்
நம்ம சேர்த்துட்டா வந்து அது வந்து வருத்தமடையாததும் அப்படி இல்லை. இழப்புகள் எங்கு நடந்தாலும் அது இழப்புகள் தான், அதில் வந்து எந்த மாதிரி மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இணக்கமான அதுதான் நம்ம சொல்கிறோம், அதாவது தமிழர் குடி அப்படிங்கிற ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது தான் எந்த பக்கம் இழப்பு நம்ம நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும். இப்போ நம்ம நீங்கள் இப்போ அவர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, எங்கள் பக்கம் இழப்பு வரும்போது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. அது அது வந்து உண்மையிலே வந்து உளப்பூர்வமாக வர்றது. இதை கேட்கணும், இதை கேட்காமல் இருந்தால் வந்து அது வந்து ஒரு நடுநிலையான ஒரு பார்வையாக நம்ம இருக்க முடியாது, மனிதர்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க முடியாது. எங்கே இழப்பு நடந்தாலும் அது இழப்பு தானே. அது அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான இழப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பர்டிகுலர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அழுத்தம் கொடுத்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அழுத்தமான செய்திகளை நம்ம போட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் போடுறோம். இழப்புகள் எங்கு நடந்தாலும் இழப்புகள் தான். இப்போ ஒருவேளை இப்போ நாங்குநேரி பள்ளி மாணவன் சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்த முதல்ல வந்து அவங்க சமூகத்தில் இந்த இசைகிராஜா அண்ணன் சவுத்து சவுத்ரி போல ஆளுகள் சவுத்ரி ஆமா முதல்ல இதை கேட்டிருப்பாங்கன்னா இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்காதுல்ல. அதுதான் நம்ம சொல்றோம், அதாவது இழப்புகள் வந்து எந்த பக்கம் வந்தாலும், இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க அழகா சொல்லிட்டீங்க, இப்ப இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கேட்கறத விட அவங்க கேட்கணும். சம்பவம் குறித்து பேசுற சவுத்ரி தேவரோ அல்லது வந்து இசைக்கு ராஜா போன்றவர்களோ இவர்கள் வந்து எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், இது போன்ற கொடூரமான நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுவது தவறு, அப்படி ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணணும், இவங்க சொல்லணும். இவங்க சொல்ல மறுக்கின்ற நிலைமையில தானே நம்ம வந்து அதுக்கு வந்து நீதி கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா. அப்போ அவர்கள் பக்கம் இழப்பு வரும்போது இப்படி வந்து தவறான நடவடிக்கைகளை வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு வந்து தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு நம்ம தரப்புல இருந்து பேசணும். அப்போ பேசும்பொழுது தான் வந்து அவங்க வந்து இதுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது யாரு, அந்தந்த சமூக அமைப்புகளும் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் தான். இப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ சின்னத்துறை வந்து சின்னத்துறை விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு ஒரு இழப்பு சம்மந்தம், அது ஒரு அவருடைய தாத்தா உயிரிழந்திருக்காங்க, சின்னத்துறையோட தாத்தா உயிரிழந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அதை பார்த்த அது அதிர்ச்சியில் சின்னத்துறைக்கு பல இடங்கள் வெட்டுக்காய் இருக்குது. அவங்க அதனுடைய அவருடைய அந்த சின்னத்துறையுடைய தங்கைக்கும் பல இடங்களில் வெட்டுக்காய் இருக்குது. அப்போ இவ்வளவுடைய கொடூரமான சம்பவங்களை வந்து ஒரு சாதி ரீதியாக தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிரூபணமாகுது. ஒரு சாதிய மனப்பான்மையோடு தான் இந்த விஷயத்துக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிரூபணமாகுது. அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி பொங்கக்கூடியவர்கள் தான் அங்கே வந்து நிற்கணும். இது வந்து இப்படியான சூழ்நிலைகள் அடுத்து நிகழக்கூடாது, அப்போ நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது மற்ற அமைப்புகளுடைய போராட்டங்கள் தேவையற்றதாகி விடுகிறது. இப்போ இதில் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மற்ற அமைப்புகளோ இப்போ ராமராஜ் போன்றவர்களோட பேச வேண்டிய தேவையில்லை, அவசியமே இல்லை. ராமராஜ் வந்து ஏன் பொங்கணும் இதுக்கு, ஏன்னா அவர் குரலற்றவர்களாக இருக்காங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக அப்போ குரலற்றவர்களாக இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள் அது வந்து தன்னை அறியாமலே வந்து இது மேலே சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது வருகிறத தவிர யாரையும் வந்து கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து அது இல்லை. அது ஒரு சமூக நல்லிணக்கம் உருவாகணும்னா என்ன செய்யணும், அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லா சமுதாய அமைப்புகள்லையும் இப்போ நிறைய அமைப்புகள் இருக்காங்க எல்லா சமுதாய அமைப்புகளும். அப்போ இந்த ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள், சமுதாய நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், எல்லாரும் சமம் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் வந்து ஒரு கமிட்டி மாதிரி போடலாம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நபர் அல்லது இரண்டு நபர்கள் அப்படின்னு போட்டு ஒரு குழுவை நம்ம உருவாக்கும் பட்சத்தில் அந்த குழு மூலமாக ஒரு எங்கே பாதிப்பு நடந்தாலும் சாதி ரீதியாக மோதல் வந்து எங்கே நடந்தாலும் அந்த மோதல்கள் வந்து நம்ம அங்கே முன்னாடி போய் உண்மையை அறிஞ்சு அந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்து தவறு ஏற்படுத்தவர்கள் வந்து யாராக இருந்தாலும் அவர்களை வந்து தண்டிப்பதற்கு அந்த குழுவே வந்து ஏற்பாடு செய்யணும். இப்போ வந்து காவல் நிலையத்தில் பிடிச்சி கொடுக்குறது, இப்போ ஒரு ஒரு ஊர் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஊருமே தவறு செய்யாது. கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாதி ரீதியான முதல்ல எடுத்து விட்டுருவோம். கண்டிப்பாக அப்போ இவர்களை கண்டுபிடித்து இவர்களை களையெடுக்கணும், இவர்களை வந்து காவல்துறை வசம் ஒப்படைக்கணும். அப்போ இப்படி ஒப்படைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லா சமுதாயம் சேர்ந்த ஒரு குழுவை உருவாக்கணும். அனைத்து சமுதாயம் சேர்ந்த ஒரு குழுவை உருவாக்கி சாதிய மோதல்களே இனிமேல் நடக்கூடாது, அப்படி நடைபெற்றால் அதை எப்படி எதிர்கொள்வது. இப்போ இது இந்த சாதிய மோதல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியாக அறுவடைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்சி வந்து இதை பயன்படுத்தி
நாங்கள் தான் வந்து இவர்களுக்கு தீர்வு சொல்லுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்ன பண்றானா, மீண்டும் அவங்க ஒரு ஜாதி முதல்கள், ஆமா மீண்டும் மீண்டும் இப்போ சாதி முதல்களை தானே தூண்டி விடுறான். அப்போ ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாக நம்ம போனோம் அப்படின்னா இன்னொரு சமுதாயத்துக்கு எதிர்பார்ப்போம் கண்டிப்பா. அப்ப இது எப்பதான் தீர்வு காண்றது நம்ம? அப்போ இந்த மாதிரியான தீர்வுகளை தான் ஒரு இசைக்கு ராஜா பேசும்போது கூட அதான் சொல்லியிருக்காரு, நாங்கள் இழப்பு ஏற்பட்டால் யாரும் எங்களை வந்து பார்க்கறது இல்லை, அவர்களுக்கு ஒரு இழப்பு வந்தால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அது இல்லை. அப்போ இது வந்து நிரந்தரமான தீர்வு ஏற்படணும் அப்படின்னா வந்து இந்த கமிட்டியில் வந்து எல்லா சமுதாய அமைப்புகளும் இருக்கணும். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு இந்த குழு கமிட்டி போகணுங்க. அப்போ போகும்போது தான் என்ன ஆகுனா அங்கே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கும் இனிமேல் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சம்மந்தப்பட்ட யார் பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களோ அது எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை வந்து தண்டனைக்குள்ளாக்குவதற்கான பரிந்துரைகளை வந்து அந்த குழு செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்தில் இது வந்து ஒரு சமுதாய மோதலாக மாறாது. நான் இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராஜபாளையம் பக்கத்தில் வந்து நம்ம கிராம பிரச்சாரம் பண்ணும்போது தான் வந்து நம்ம அந்த ஊர் குடும்பத்திட்ட பேசும்போது ஒரு தகவலை சொன்னார். ஆமாம், எங்கள் கிராமத்தில் வந்து சாதி சண்டைகளே நடக்காத அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம் சொன்னார். கண்டிப்பாக கேள்விப்பட்டீங்களா? கண்டிப்பாக. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ தேவர் தேவேந்திரர் ரெண்டு சமுதாய ஊர் நாட்டாமைகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ சாதி பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த அவங்க வந்து ரெண்டு நாட்டாமைகளையும் பேசிக்கிடுவாங்க. இப்போ யாரால நடக்குது அப்படின்னா அங்கே ஊர் நாட்டாமைகள் தெரியும். கண்டிப்பாக. என்ன பண்ணுவாங்க, இவன் தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை பிடிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருவாங்க. சரியான, அது இந்த பக்கம் வந்து பிரச்சனை நடந்தாலும் சரி அந்த பக்கம் பிரச்சனை நடந்தாலும் சரி அவன் இந்த நபரை பிடிச்சி இதை கொடுத்துருவோம். அப்போ ஒரு நபரோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். முடிஞ்சுது. இந்த ஒரு நபர்களோட தூண்டுதல் பேர் என்னதுன்னா அது வந்து ஊர் பிரச்சனை ஆகுது. ஊர் பிரச்சனை வந்து பெரிய நாட்டு பிரச்சனை ஆகி பெரிய கலவரத்துக்கு அது விட்டு வித்துடுது. ஒரு மயிர் இருக்காது அதுல. ஆனா இவ அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இது வந்து சமுதாய பிரச்சனையா மாத்தி அதுல வந்து குளிர்காய அதை வந்து அறுவடை செய்ய நினைக்குது என்பது வந்து அயோக்கியத்தனமானது. அது வந்து தேவையற்ற, அது தமிழர் ஒற்றுமைக்கு அது ஒரு மீண்டும் தமிழர் ஒற்றுமைக்கு கேடு. அது மீண்டும் ஒரு சிறுவலுக்கு வந்து எப்படி வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து ஊதி ஊதி பெருசாகிட்டே நம்ம போகணும் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படி பெருசாக்கிற மாதிரி இருந்தால் பெருசாகிக்கிட்டே தான் போகலாம், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு இன்னைக்கு தேவை தமிழர் குடிகளுடைய ஒற்றுமை. ஒரு திராவிடத்தை வீழ்த்தணும் அப்படின்னா தமிழர் குடிமை கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. திராவிடத்தை வீழ்த்துறோம் வீழ்த்துறோம் அது ரெண்டாம் பட்சம். நம்ம வாழணும்னா நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் சட்டம் உண்டா ரெண்டு பேருமே அழிஞ்சு போவோம். கண்டிப்பா. இது ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே அழிவோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா, மாறி மாறி வந்து பார்ப்போம் அப்படின்னா என்ன ஆகும், நீயும் ஜாவே நானும் ஜாவேன், அது நமக்கு தேவையில்லை. அப்ப இன்னைக்கு தேவை ஒற்றுமை. அது வந்து அடுத்தவனுக்காக நம்ம ஒற்றுமையா இருக்க, நமக்காக நம்ம ஒற்றுமையா இருப்போம், நம்ம தலைமுறைக்காக நம்ம தலைமுறைகளுக்காக நம்ம ஒற்றுமையா இருப்போம்.